This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. 10th, 11th, 12th, மூணுமே போர்டு எக்ஸாமில் நான் மட்டும்தான் திருநாங்க. நீட் எக்ஸாம் நேற்று எழுதுனா அதுலேயும் நான் மட்டும்தான் திருநாங்க. யாருமே பண்ணாத நம்ம ஒன்று பண்ணியிருக்கோமே. இவ்வளோ ஆணு, இவ்வளோ பெண், நான் ஒரே ஒரு திருநங்கை எழுதியிருக்கேனா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மோஸ்ட்லி படிக்கவே முடியாது, நான் இவ்வளோ பாஸ் ஆவேன் அப்படின்ட்டு கூட எதிர்பார்க்காம படித்து பாஸ் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாட்டி தான், அவங்கள தவிர யாரை சொல்கிறதுன்னு தெரில, அவங்க தான் எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, யூனிஃபார்மு, பேகு, ட்ரெஸ்ஸு, எனக்கு அர்ஜென்ட் ஏதாவது ஃபீஸு அப்படின்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே. என்னை பசங்களாம் கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி அடிக்கிற நிலைமைக்கே வந்துட்டாங்க. என் கிளாஸ் பசங்க எனக்கு ஒன்றுனா விட மாட்டாளுங்க, மற்ற கிளாஸ் பசங்க போய் சண்டை போடுவாங்க. என்னை ஏதோ பின்னாடி பேசிட்டாலும் அவங்க போய் சண்டை போட்டு அவங்க கிளாஸ் பசங்க சப்போர்ட் செமையாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன், இதுக்கு மேல மேல ஏறணுமன்ட்டு சந்தோஷம் பண்றேன். முயற்சி நான் எடுக்கல, ஆனா அம்மா எடுக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கு தான் சேரணும். நிவேதாக்கும் ஸ்கூல் படிக்கணுன்ற ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்து, நான் ஒவ்வொரு துறையா போயிட்டு எல்லாருக்கிட்டயுமே கேட்டப்ப எப்படி ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில போயிட்டு எப்படி ஒரு திருநங்கை சீட் கொடுக்கறதுன்னு நிறைய எங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாங்க. இருந்தாலும் எல்லாத்தையுமே மீறி சேரும் போது அந்த பள்ளி எவ்வளவு யோசிச்சாங்களோ, இவளுக்கு சீட் கொடுக்கலாமான்னு யோசிச்சாங்களோ, இன்னைக்கு அதை எல்லாத்தையுமே மாத்தி காமிச்சிருக்கிறான் நிவேதா. வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் என்ன? என் பேர் நிவேதா. நான் இப்போ 12th பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஆண் இவ்வளோ பெண், நான் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சமுதாய மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குன்ட்டு என்னை கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என் தாய் தகப்பனும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. சரி நிவேதா, நீங்கள் தேர்வு எழுதிய ஒரே ஒரு திருநங்கை பெண் நீங்கள் தான், இதில் தேர்ச்சி பெற்றுட்டீங்க, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்போ நீங்க உங்க பேரண்ட்ஸ் கூட தான் தங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, நான் இங்க தான் இருக்கேன். டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க எங்க பாட்டி கூட தான் நான் தங்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இருந்துமே நான் இங்க இருந்து படிச்சுக்கிறேன், பக்கத்துல தான் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க ஆயா கூட தான் இருக்கேன். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க தனியா வரதுக்கு என்ன காரணம்? இல்ல, அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இருந்துமே எனக்கு ஸ்கூல் பக்கத்துல இவங்க கூட இருந்தா ஹாப்பியா ஃபீல் பண்ணேன், அதனால நான் இங்கே இருக்கேன். மூணு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஸ்கூல் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இருமா பேசுறேன் அப்படின்ட்டு எங்க அனுஸ்ரீன்ற ஆயா கிட்ட சொல்லி எனக்கு சீட் வாங்கி கொடுத்தாங்க லேலிவெல்லிங்டன் ஸ்கூல்ல. உங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? என்ன நல்லாவே பாத்துக்கிட்டாளுங்க, என்ன திருநங்கை அப்படின்ட்டு ஒதுக்காம தள்ளி வைக்காம, எங்களோட ஒரு பொண்ணு நீயும் தான், அப்படிலாம் நீ ஒதுங்கி போவாத அப்படின்ட்டு வந்து அன்பா பாத்துக்கிட்டாளுங்க. எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க? உங்க கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இதை படி அதை படி இதை படின்ட்டு எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அனுப்பி நல்லா படிக்க சொல்லுவாங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பசங்கிட்ட வந்து இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும், நம்ம தான் அவளை, அவளுக்கு படிப்புக்கு எந்த தொந்தரவும் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, இந்த டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த டீச்சர் எனக்கு பிடிக்கும்னா யார்? இந்த டீச்சர் இவங்க சரோஜினி மிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே நான் 10th அவங்க எனக்கு கிளாஸ் டீச்சர். இப்போ நேற்று நீட் எழுதின வரைக்கும் கூட அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி பண்ண, நல்லா பண்ணு, சாப்பிட்டு போ, பயப்படாம அப்படின்ட்டு என்கிட்ட இன்னைய வரைக்கும் நல்லா அன்பா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், உங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? அவங்க தான் என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டது. சோசியல் வெல்ஃபேர் போர்டு மெம்பரா இருக்கிற எங்க அனுஸ்ரீ ஆயா தான் சீட்டு கேட்டு உனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா, வாமா நான் சேர்த்து விடுறேன்ட்டு முன்னாடி வந்து அவங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. இவங்க தவிர வேற யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க? எங்க பாட்டி தான், அவங்கள தவிர வேற யாருமே, நான் யார சொல்றதுன்னு தெரியல. அவங்க தான் எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, யூனிஃபார்மு, பேகு, ட்ரெஸ்ஸு, எனக்கு அர்ஜென்ட் ஏதாவது ஃபீஸு அப்படின்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே. இப்போ வந்து சில வீட்டில் வந்து சில குழந்தைங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டிலேருந்து படிப்பை நிப்பாட்டிடுறாங்க, வெளியே வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க, அவங்களால சரியாக வந்து படிக்க முடியல, இதெல்லாம் கடந்து வந்து இப்போ நீங்கள் படித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களே, இது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, யாருமே பண்ணாத நம்ம ஒன்று பண்ணியிருக்கோமே. இவ்வளோ ஆண், இவ்வளோ பெண்,
நான் ஒரே ஒரு திருநங்கை எழுதியிருக்கேனா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரியே இன்னும் நிறைய இளம் திருநங்கைகள் முன்னாடி வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு சீட்டை கொடுத்து நல்லா படிக்கணும்ன்ட்டு நான் கேட்டுக்கேன். இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் கூட உங்கள் ஸ்டடீஸை நீங்கள் வந்து எப்படி கவனம் செலுத்துறீங்க? மோஸ்ட்லி படிக்கவே முடியாது. இங்கே வந்து திருநங்கைகள்லாம் அடிக்கடிக்கு ஏதோ பிரச்சனைனா இங்கே தான் வருவாங்க, பேசுவாங்க, அதெல்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. அதனால் எனக்கு படிக்கவே டைம் இல்லை. நான் இவ்வளோ பாஸ் ஆவேன் அப்படின்ட்டு கூட எதிர்பார்க்காம படித்து பாஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி படித்து நான் பாஸ் பண்ணது. டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மூணுமே போர்டு எக்ஸாமில் நான் மட்டும்தான் திருநங்கை. நீட் எக்ஸாம் நேற்று எழுதுனேன், அதுலேயும் நான் மட்டும்தான் திருநங்கை. என்ன மாதிரியே இன்னும் நிறைய பேர் திருநங்கைகள் முன்னாடி வந்து அவங்க திறமைகளை வெளிக்காட்டணும்ட்டு நான் கேட்டேன். இப்போ நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டீங்க, ஆமாம், அடுத்து உங்களுக்கு என்ன வாங்கினா சார்? டாக்டர் தான், சீட்டு கன்ஃபார்ம் கிடைக்கும்னு நம்புகிறேன். அரசாங்கமும் அதுக்கேற்ற உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டாக்டரில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும்னா சார்? கார்டியாலஜி படிக்கணும்ட்டா. கார்டியாலஜி படிக்கணும்னு சார், எதனால? எனக்கு அப்பிலேருந்தே பிடிக்கும். உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கார்டியாலஜி பிடிக்கும், அதனால கார்டியாலஜி பிடிக்கும் சார். இப்போ வந்து உங்கள் சின்ன வயசில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு கொடுமையை அனுபவிச்சிங்கன்னா அது என்ன வரும்? என்னை பசங்களாம் கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி அடிக்கிற நிலைமைக்கே வந்துட்டானுங்க. அதுதான் என்ன மறக்க முடியாது. அடிக்கவே அவங்க வந்துட்டாங்க? ஆமாம். ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் என்னென்னு சொல்லி உங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க? பொம்பளை அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே, அது எப்படி உங்களுக்கு மனசு கஷ்டமாக இல்லையா? ஆ, மனசு செமைய கஷ்டமாகி மரத்தே மனசே வெறுத்து போச்சு, ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்ட்டு. ம், நீங்கள் அதெல்லாம் கடந்து இப்போ வந்து வந்திருக்கீங்க நாளை. ஆமாம். இப்போ உங்களுக்கு வயசு என்ன இருக்கு வேதா? எனக்கு 20 ஆகுது. 20 ஆகுது. இப்போ 20 வயசில் தான் நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் லேட் ஆகுதுல்ல, இதுக்கு என்ன காரணம்? நான் திருநங்கையாக மாறி ஐடி ப்ரூஃப் வாங்கணுன்றதுக்காக நடுவில் நின்றுட்டேன். நடுவில் எப்போ நின்று? நடுவில் 2018 நின்றேன். 18 நின்றுட்டு அப்போ என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? அப்போ நான் வீட்டில் சும்மா தான் 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சேன். 9th ஸ்டாண்டர்ட் நின்றுட்டீங்க? ஆமாம். ஓகே, முடிச்சுட்டு 2021 திருப்பி 10th ஜாயின் பண்ணேன் லேடி வில்லிங்டன் ஸ்கூலில். இப்போ நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு தெரிஞ்சு யாராச்சும் உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க? ஸ்கூலில் இது வரைக்கும் கிடையாது. அது ஏன்னா லேடிஸ் ஸ்கூல்ன்றதால என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க. எனக்கு ஒன்று என் கிளாஸ் பசங்க எனக்கு ஒன்றுனா விட மாட்டாளுங்க, மற்ற கிளாஸ் பசங்களை போய் சண்டை போடுவாங்க. என்னை ஏதோ பின்னாடி பேசிட்டாலும் அவங்க போய் சண்டை போட்டு அவங்க கிளாஸ் பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆ, செமையாக சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னை யாரும் சீன்ட்டு கூட சொல்லிடக்கூடாது, உடனே போய் சண்டை போடுவாளுங்க, ஏன் அந்த பொண்ணு அப்படி சொல்கிற இப்படி சொல்கிறேன். சரி, இப்போ உங்களை மாரி நிறைய பசங்க இருப்பாங்கல்ல, இப்போ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், நான் இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் மாற்றிக்கிட்டேன், இப்பெல்லாம் நான் வாழ்க்கையில் வந்து மேலே மேலே போனேன், அதுமாரி நீங்கள் பண்ணி மேலே வரணும்னா என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு இது சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க. நான் அப்படி தான் பயந்தேன் முன்னாடிலாம். ஸ்கூலில் போனால் யாராவது கிண்டல் பண்ணுவாங்களே, அப்படி பண்ணுவாங்களே, இப்படி பண்ணுவாங்க, யாருமே எதையும் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் ஸ்கூல்லேயே நல்லா பார்த்துப்பாங்க, கொள்ளுவாங்க. நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்ல, வந்து முன்னாடி நின்று இன்னும் மேலே ஏறத்துக்கு பாருங்க, கீழே இறங்க எப்பயுமே பார்க்காது. இப்போ நீங்கள் வந்து இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் தெரிஞ்சவொன்னே ஸ்டார்டிங் உங்கள் வீட்டில் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? எங்கள் வீட்டில் ஏற்றுக்கவே இல்லை. முதல்ல என்னை அடித்தாங்க, எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் என்னென்னவோ பண்ணாங்க. அப்பயோ சரியாகாமல் நான் ஒரே ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில வந்தேன். பரவாயில்ல, நீ எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்தீரேன்ட்டு எங்கள் அம்மா அப்பா கன்வே பண்ணி என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி இப்போ உங்களை ஏற்றுக்கிட்டாங்க? இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் கூடியே இருந்துட்டு வெளில எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அது நீங்கள் வந்து திரும்பியும் 10th சேர்ந்ததுக்கு அப்புறமாவா? அதுக்கு முன்னாடியே நான் விட்டு அவங்கள விட்டு ஒரு நாள் நைட் தான் வெளில வந்திருந்தேன். மறுநாள் காலையிலே ஃபோன் அடிச்சு வா, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் வந்துருந்துக்கும் அப்படின்னு. ஒரு 2 நாள்லேயே அவங்களுக்கு ஏற்றுக்காங்க. சொல்லுங்க, இப்போ உங்கள் பொண்ணு வந்து பாஸ் பண்ணிடுவாங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே மேலே ஏறணுமான்ட்டு சந்தோஷம் பண்ணுறேன். அடுத்து உங்கள் பொண்ணு என்ன படிக்க வேணும்னு ஆசை? அடுத்தது டாக்டராக தான் வரணுமான்ட்டு அவங்க ஆசை கோரிக்கை. அதுக்கான முயற்சிலாம் எடுக்கிறீங்க? முயற்சி நான் எடுக்கல, ஆனால் அம்மா எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அந்த இதை பாராட்டெல்லாம் அவங்களுக்கு தான் சேரணும். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்து உங்கள் அம்மாவெல்லாம் நீங்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்க? அடுத்து நான் சம்பாதிச்சு இப்போ நாங்கள் ஓலை வீட்டில் இருக்கோம். நாங்கள் அடுத்தடுத்து ஜெயிச்சு தான் எங்கள் வீட்டை கட்டணும். இதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு போகாமல் நானே சம்பாதிச்சு அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அனுஸ்ரீ, இதே தொகுதியில் இருக்கக்கூடிய நபர் நான். தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தினுடைய நலவாரி உறுப்பினராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை திருநங்கைகள் சமூக நல அமைப்புன்ற ஒரு அமைப்பினுடைய நிறுவனர் நான்.
எங்களுடைய முக்கிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெத்தவங்களால புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள், அதாவது திருநங்கை பிள்ளைகளை வந்து, அதாவது பெத்தவங்க செய்ய வேண்டிய கடமை எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்ய மறந்துருப்பாங்க, அதாவது படிக்க வைக்கிறது இதெல்லாம், அந்த மாதிரி தவிர்க்கப்பட்ட பிள்ளைங்களை வந்து எங்களுக்கு வந்து படிக்க வைக்கணுன்றதான் எங்களோட முக்கிய குறிக்கோள். அந்த மாதிரி விஷயத்த நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம். பலரை வந்து பள்ளியிலையும் கல்லூரிகள்லையும் சேர்த்து படிக்க வச்சு அவங்களுடைய லைஃபுக்கு என்ன விஷயம் தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த வகையில் நிவேதாக்கும் ஸ்கூல் படிக்கணுன்ற ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் ஒவ்வொரு துறையாக போயிட்டு எல்லாருக்கிட்டேயுமே கேட்டப்ப, எப்படி ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் போயிட்டு எப்படி ஒரு திருநங்கை சீட் கொடுக்கறதுன்னு நிறைய எங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாங்க. இருந்தாலும் எல்லாத்தையுமே மீறி கடைசியாக எக்மோரில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆஃபீஸில், பள்ளிக்கல்வித்துறையினுடைய சிஇஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேடம் பிரியா மேடம்ன்றவங்க தான் வந்து நிவேதாக்கு சீட் கொடுக்கறதுக்கான இது ஒப்புதல் கொடுத்தாங்க. நீங்கள் போங்கம்மா, கவலைப்படாதீங்க, இன்றைக்கி திருநங்கைகள்லாம் படிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, படிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அவள் அன்றைக்கி சேரும் போது அந்த பள்ளி வந்து எவ்வளோ யோசித்தாங்களோ, இவளுக்கு சீட் கொடுக்கலாமான்னு யோசித்தாங்களோ, இன்றைக்கி அதை எல்லாத்தையுமே மாற்றி காமிச்சிருக்கிறாள் நிவேதா. ஒவ்வொரு வருஷமும் அந்த பள்ளியில் வந்து கல்ச்சுரல் சார்ந்த ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ப்ரோக்ராம்லலாம் நிவேதா கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறாள். அதே மாதிரி கடந்த 2 வருஷமாக வந்து எஸ்பிஎல் சொல்லி சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் பீப்புள் லீடர் சொல்லிட்டு, அதுலேயும் வந்து எலெக்ஷன் மூலியமாக நிவேதாவை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த பள்ளியில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. சேரும் போது இருந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அதுக்கப்புறமா நிவேதாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவளுக்கு தனி ஸ்பெஷல் கோச்சிங்லாம் கொடுத்து நல்லா படிக்க வச்சாங்க. முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதுக்கான ஒரு உதாரணம் நிவேதா. மாற்றம்ன்றது வந்து எங்கள் கிட்டேருந்து தான் வரணும். வெளியில் இருக்கவங்களை குறை கூறுறதை விட படிக்கணும், நாங்கள் முன் வந்தால் மட்டும்தான் அது கண்டிப்பாக மாற்றம்ன்றது ஒன்று வரும். அந்த மாதிரி நிவேதா இன்றைக்கி வந்திருக்கிறா. இன்னும் பல திருநங்கைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் வரணுன்றது என்னுடைய வேண்டுகோள். திஸ் சம்மர் மீட் தி மேஜிக்கல் மெர்மைட்ஸ் அட் விஜிபி மெரைன் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் 12th to May 31st 2024.